ஊரடங்கு முழுமையாக தளர்த்தப்படாத நிலையில் நோய் தொற்று பரவல் குறைவாக உள்ள மாவட்டங்களில் மதுபான கடைகளை திறப்பது குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் விடுத்துள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, கொரோனா நோய் தொற்றின் இரண்டாம் அலை பரவலால் நாளொன்றுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொரோனா நோய் தொற்றுக்கு ஆட்பட்டு பல நூற்றுக்கணக்கான உயிர்களை தினந்தோறும் பலிகொடுத்துக் கொண்டிருக்கின்ற பேரிடர் மிகுந்த தற்கால சூழலில் மதுபான கடைகளை திறக்க முடிவெடுத்திருக்கும் தமிழ்நாடு அரசின் செயல் பேரதிர்ச்சி தருகிறது. நோய் தொற்று பரவல் கட்டுக்குள் வராத இக்கட்டான நிலையில் மக்களின் நலனை துளியும் சிந்திக்காது அவசரகதியில் மதுபான கடைகளை திறக்க முடிவெடுத்திருப்பது வன்மையான கண்டனத்திற்கு உரியது. கொரோனா நோய் தொற்று பரவல் தடுப்பு பணியில் இரவு பகல் பாராது ஈடுபட்டு வரும் மருத்துவர்கள், செவிலியர்கள், காவலர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட லட்சக்கணக்கான முன்களப் பணியாளர்களின் அரும் பணியினாலும் பொதுமக்களின் ஒத்துழைப்பினாலும் தற்போது நோய் தொற்று பரவல் மெல்ல மெல்ல குறைய தொடங்கியுள்ள நிலையில் மீண்டும் பழையபடி பெருந்தொற்று சூழலை உருவாக்க தமிழ்நாடு அரசே வாசல் திறந்து விடுவது ஏன்? இத்தகைய செயல் கொரோனா எனும் கொடுந்தொற்றுக்கு எதிரான போரில் இவ்வளவு நாளாக தங்களது உயிரையும் பொருட்படுத்தாமல் மக்களை காக்கும் மகத்தான பணியில் ஈடுபட்டிருந்த முன்களப் பணியாளர்களின் ஈகத்தை கொச்சைப்படுத்தி அவர்கள் தங்கள் உயிருக்கும் மேலாக மதிக்கும் அவர்களது பணிமீதே ஒருவித சலிப்பை ஏற்படுத்தும் என்பதை அரசு அறியாமல் போனது ஏனோ? கடந்த ஆட்சியில் நிகழ்ந்த முதலாம் அலைப்பரவலின் போது மதுபான கடைகள் திறக்கப்பட்டதை கண்டித்து குடும்பத்தினரோடும் கூட்டணி கட்சியினரோடும் கருப்புடை தரித்து வீட்டு வாசலில் நின்று முழக்கமிட்டு போராடிய ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தனது தலைமையிலான ஆட்சியில் மதுபான கடைகளை திறக்க உத்தரவிட்டிருப்பது சந்தர்ப்பவாதத்தின் உச்சமாகும். நோய் தொற்று குறைந்துவிட்டதாக கூறி மதுபான கடைகள் திறக்கப்பட்டதை நியாயப்படுத்த முற்படும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மூன்றாம் அலைப்பரவலுக்கு வாய்ப்பிருக்கிறதெனும் மருத்துவ நிபுணர்களின் எச்சரிக்கையை பொருட்படுத்தாதது ஏன்? கொரோனா ஊரடங்கு காலத்தில் மக்களின் உயிரை விடவும் மதுபான கடைகளினால் அரசுக்கு வரும் வருமானம்தான் பெரிதா என்று எதிர்க்கட்சி தலைவராக அன்று நீங்கள் எழுப்பிய கேள்வி இன்று உங்கள் மனச்சான்றை உழுக்கவில்லையா ஸ்டாலின் அவர்களே? ஒரு நாளைக்கு ஏறத்தாழ 500 பேர் நோய் தொற்றுக்குள்ளாகும் போது மதுபான கடைகளை திறக்கக்கூடாதென எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு இன்றைக்கு அபரிதமாக 15,000 பேர் வரை நாளொன்றுக்கு பாதிக்கப்படும் போது மதுபான கடைகளை திறக்க வழிவகை செய்வது மக்களின் உயிரோடு விளையாடும் பேராபத்தில்லையா? நோய் தொற்று பரவல் அதிகமிருக்கும் 11 மாவட்டங்களில் மதுபான கடைகளை திறக்க அனுமதி மறுத்துவிட்டு மற்ற மாவட்டங்களில் அனுமதிப்பதனால் மதுவுக்காக ஒரு மாவட்டத்திலிருந்து பிற மாவட்டத்திற்கு குடிநோயாளிகள் பயணப்பட்டால் நோய் தொற்று அதிகரிக்காதா? மதுபான கடையை அனுமதித்தால் தனிநபர் இடைவெளி, முகக்கவசம் போன்ற நெறிமுறைகள் தகர்க்கப்பட்டு தொற்று பரவல் இன்னும் பன்மடங்கு வேகமாக பெருகும் பேராபத்து ஏற்படும் என்பதை மக்களை காக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள முதல்வர் உணரத் தவறியது ஏன்? தேநீர் கடைகளையும் பழச்சாறு கடைகளையும் திறக்கவே தயக்கம் காட்டிய அரசு அத்தியாவசிய கடைகளின் இயங்குதல் நேரம் கூட குறைக்கப்பட்டுள்ள தற்கால சூழலில் எந்தவித நெருடலோ குற்ற உணர்வோ இன்றி மதுபான கடைகளை திறக்க உத்தரவிட்டிருப்பது மிக மோசமான நிர்வாக செயல்பாடாகும். அதிகாரத்தில் இல்லாதபோது மதுபான கடைகளையும் அதன் வழியே வரும் வருவாயையும் கடுமையாக விமர்சித்து எதிர்த்து அரசியல் செய்துவிட்டு அதிகாரத்திற்கு வந்தவுடன் அதிமுக அரசை அடியொற்றி அதே வழியில் மது கொள்கையை பின்பற்றுவது மோசடித்தனமில்லையா? நோய் தொற்று எவரது உயிரையும் பறிக்கலாம் எனும் கொடுஞ்சூழல் நிலவுகையில் அதனை பற்றி கவலைப்படாது மதுபான கடைகளை வருமானத்திற்காக திறந்து வைப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை. மதுவை விற்று வருமானம் ஈட்டித்தான் ஆட்சியை தொடர வேண்டுமென்றால் துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு நடையை கட்டுவேன். மதுபான கடைகள் மூலம் வருமானம் ஈட்டுவது குஷ்டரோகிகளின் கையில் இருக்கும் தேனை நக்கிச் சுவைப்பதற்கு ஒப்பாகும். மதுவிலக்குக்காக இந்தியா முழுவதும் பரப்புரை செய்யவும் தயார் என மதுபான கடைகளுக்கு எதிராக முழக்கமிட்ட அறிஞர் அண்ணாவின் பெயரை சொல்லி ஆட்சி நடத்தி கொண்டு அவரது நிலைப்பாட்டுக்கு எதிராக மதுபான கடைகள் மூலம் வருமானம் ஈட்டுவது அண்ணாவை அவமதிப்பதற்கு ஒப்பாகும். ஊரடங்கால் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது. வேலைவாய்ப்பும் தொழிலும் முடங்கியுள்ள நிலையில் தொற்று பரவல் குறைந்தால் குறைந்தபட்ச தளர்வுகளுடன் ஊரடங்கு அறிவிக்கப்படும். இயல்பு வாழ்க்கையை தொடர முடியாவிட்டாலும் அன்றாட பிழைப்புக்காவது நகர்த்த முடியும் என்ற ஏழை எளிய நடுத்தர வர்க்க மக்களின் சிறு நம்பிக்கையையும் மதுபான கடைகளை அவசரகதியில் திறப்பதன் மூலம் முற்றாக சிதைத்துள்ளது திமுக அரசு. ஆகவே நாடெங்கிலும் மதுபான கடைகளின் திறப்பிற்கு எதிராக எழுந்திருக்கும் எதிர்ப்புணர்வை புரிந்து கொண்டு மக்களின் நலனை மனதில் வைத்து கடந்த கால படிப்பினைகளை முன்மாதிரியாக கொண்டு மதுபான கடைகள் திறக்கும் முடிவை திரும்ப பெற வேண்டுமென தமிழ்நாடு அரசை நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன். இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.